விக்ரம் நடிப்பின் ஹரி இயக்கத்தில் சாமி 2 கடந்த வாரம் வெளிவந்தது. இப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பில் இருந்தது. ஆனால் ரசிகர்களிடம் கலவையான விமர்சனத்தை தான் இப்படம் பெற்றது. அப்படி இருந்தும் முதல் 3 நாட்களில் சாமி 2 33 கோடி வரை வசூல் செய்து விட்டதாம். இதில் தமிழகத்தில் மட்டும் இப்படம் 17 கோடிக்கு மேல் வசூல் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. துபாயில் 3 கோடி, மலேசியாவில் 3 கோடி என 8 கோடி வரை வெளிநாடுகளில் வசூல் செய்துள்ளதாம். படத்தின் விமர்சனத்திற்கு இந்த வசூல் எவ்வளவோ பரவாயில்லை என்று பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்களில் தெரிவிக்கின்றது. விக்ரம் தன் மகன் துருவை இன்று பத்திரிகையாளர் முன்பு அறிமுகப்படுத்தினார். மேலும் அவர் நடித்த வர்மா படத்தின் டீசர் வெளிவந்துள்ளது. இந்த டீசர் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் விக்ரம் தன் மகன் வர்மாவை மேடையில் அறிமுகப்படுத்த துருவ் கையில் ஒரு டேட்டூ தெரிந்தது. அதை உற்று நோக்கையில் விக்ரம் என்று தமிழில் தன் அப்பா பெயரை டேட்டூவாக பகிர்ந்துள்ளார் என்று தெரிகிறது. தெலுங்கு அர்ஜுன் ரெட்டி படம் தமிழில் வர்மா என்ற பெயரில் ரீமேக் ஆகிறது. இப்படத்தை பாலா இயக்குகிறார். சுகுமார் ஒளிப்பதிவு செய்ய ரதன் இசையமைத்து வருகிறார். விக்ரம் மகன் துருவ் ஈரமாக அறிமுகமாகிறார். அவரை அறிமுகப்படுத்தும் விழா மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடும் நிகழ்ச்சி நேற்று சென்னையில் நடந்தது. அப்போது துருவ் பிறந்த நாளை கொண்டாடினார். பிறகு பாலா பேசும்போது, விக்ரமை சேது படத்தில் நான் இயக்கிய போது துருவ் 6 மாத குழந்தை, ரொம்ப ஷார்ப்பாக இருப்பான். அவனை இப்போது என் டைரக்ஷனில் ஹீரோவாக அறிமுகம் செய்வதில் எனக்கு அதிகம் அடிச்சு. தந்தையையும் மகனையும் இயக்கியது நல்ல விஷயம். ஷூட்டிங்கில் துருவ் என்னை கஷ்டப்படுத்தவில்லை, சொன்னதை புரிந்து கொண்டு நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடித்தான் என்றார் பாலா. பின்பு துருவ் பேசுகையில், எனது டப் மேஷ் வீடியோவை பார்த்து இந்த வாய்ப்பு தேடி வந்தது. வெளிநாட்டில் பிலிம் மேக்கிங் ஆக்ஷன் கோர்ஸ் படிக்கிறேன். பாலா அங்கிள் படம் என்றதும் நடிப்புக்கு ஒப்புக்கொண்டேன். அப்பா விக்ரமின் நடிப்புக்கு நான் பெரிய ரசிகன், ஆனால் தனித்தன்மையுடன் புகழ் பெற விரும்புகிறேன் என்றார். அதன் பிறகு விக்ரம் பேசும்போது, என்னை தொடர்ந்து என் மகன் துருவை இயக்கியுள்ள பாலாவுக்கு எங்கள் குடும்பம் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கும் என்றார் விக்ரம். விழாவில் மேகா சௌத்ரி, ரைசா வில்சன் மற்றும் ஆர்பி சௌத்ரி போன்றோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். அஜித்தின் விஸ்வாசம் படத்தின் அப்டேட் அடுத்தடுத்து இல்லை என்பது ரசிகர்களின் கவலை. ஏற்கனவே விவேகம் படம் கடும் விமர்சனங்களை சந்தித்ததால் சிவாயக்கும் அடுத்த படமான விஸ்வாசத்தை தான் அவரது ரசிகர்கள் பெரிதும் நம்பியிருக்கிறார்கள். தலா அஜித் சினிமாவையும் தாண்டி பல நல்ல விஷயங்களை செய்து வருகிறார். அண்மையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் விமானத்துறை ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். பின்பு அவர் பல மாணவர்களை நன்கு திறமை பெற்றவர்களாக உருவாக்கினார். இதை பலரும் பாராட்டினர். தக்ஷா என்ற ஆளில்லா விமானத்தை தயாரித்து தமிழகத்தையே ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கினார் தலா அஜித். இந்த ஆளில்லா விமானம் 6 மணி நேரம் 7 நிமிடம் 45 நொடிகள் பறந்து சாதனை படைத்தது. இந்த விமானம் சுமார் 10 கிலோ எடையினை தூக்கக்கூடியதாம். இவ்வளவு எடையினை சுமப்பதால் இதனை மீட்பு பகுதிகளுக்கு ஏர் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தலாம் என அஜித் ஆலோசனை கூறினார். மேலும் இந்த விமானத்தை ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்தில் இம்மாதம் நடைபெறும் விமான போட்டியில் பங்கேற்று சாதனை படைக்க வைக்க முயற்சிகள் நடைபெற்றது. போட்டியில் கலந்து கொள்வதற்காக தினமும் அஜித் மற்றும் மாணவர்கள் விமான பயிற்சியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் விரைவில் ஆஸ்திரேலியா நாட்டில் நடக்கும் இது பற்றி பெரிய அளவிலான போட்டியில் அவரின் குழுவை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்கிறார். மெடிக்கல் எக்ஸ்பிரஸ் UAV கண்டெஸ்ட் 2018 என்ற அந்த நிகழ்ச்சிக்காக தற்போது இந்த குழுவிற்கு விசா கிடைத்துள்ளது. இதனால் தக்ஷா குழு மாணவர்கள் மிகுந்த சந்தோஷத்தில் உள்ளனர். இப்போட்டியில் தலா அஜித் தலைமையிலான தக்ஷா குழு மாணவர்கள் வெற்றி பெற எங்கள் கிரீன் விஷன் சேனல் சார்பாக தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்களும் உங்களை வாழ்த்துக்களை தெரிவிக்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் குறிச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.